ஸ்ப்ரிங் பூட்டில் நான் நேற்று சொன்னதையும் திரும்ப கொஞ்சம் சொல்லிட்டு தான் இன்றைக்கி செஷன் போக போகிறேன். அதனால் நேற்று சொன்ன டவுட் எதுவும் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. ஸ்ப்ரிங் பூட்டில் இப்போ நம்ம எம்விசி யூஸ் பண்ணி எப்படி டிபியை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ டிபி கனெக்ட் பண்ணுறது என்னென்னலாம் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், MySQL கனெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், ஆரக்கிள் கனெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை கொடுக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஸ்ப்ரிங் பூட்லேயே நமக்கு டிஃபால்ட்டாக வர்ற H2 டேட்டா பேஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதான் பண்ண போகிறோம். H2 டேட்டா பேஸை யூஸ் பண்ணி நான் ஒரு சின்னதாக ஏதோ ரெண்டு இன்ஃபர்மேஷன், ஒருத்தரோட இன்ஃபர்மேஷனு HTML ஃபார்மில் கொடுத்து அதை டிபியில் போய் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுதான் ப்ரைமரி. அப்போது டிபியை நான் வந்து இப்போ என்னோடய ஸ்ப்ரிங் பூட்டுக்கு போகிறேன். ஃபைல், நியூ, ஸ்ப்ரிங் ஸ்டார்டர் ப்ராஜெக்ட். உங்ககிட்ட இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், இப்போ JPA டெமோ, இந்த JPA அப்படிங்கிற பேரில் தான் ப்ராஜெக்ட் நேற்று க்ரியேட் பண்ணேன். அப்போ JPAங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். JPAங்கிறது ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் API. அதாவது நீங்கள் டிபி ஒரு பக்கம் இருக்குது, உங்களோட டிபி ஒரு சைடு இருக்குது, கரெக்டாக உங்களோட ஜாவா கோடு ஒரு சைடு இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறது எப்படி? அப்போ டிபி விதவிதமான டிபியாக இருக்கும். அதை தான் நேற்று உங்கள்கிட்ட டிரைவர் சாஃப்ட்வேர்லாம் உண்டுங்க, ஒவ்வொரு டிபிக்கும் ஒவ்வொரு தனித்தனி டிரைவர் சாஃப்ட்வேர்லாம் உண்டு JDBC-யில் அப்படின்னு அந்த டயக்ராம்லாம் காமிச்சேன். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு, என்னோடய டிபியவும் என்னோட ஜாவாவையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற API தான் JPA, அதாவது ஜாவா பெர்சிஸ்டன்ஸ் API. அப்போ கண்டிப்பாக நான் ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் பண்ணுறேன்னா எனக்கு JPA தேவைப்படணும், H2 டேட்டா பேஸ் தேவைப்படணும். நான் பண்ணுறது ஒரு வெப் அப்ளிகேஷன். இப்போ நான் இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு JPA Demo 2 அப்படின்னு பேர் வச்சுருக்கேன், சரியா? இப்போ com.pylogum group சும்மா அதோட பேக்கேஜ் நேம் JPA Demo 2 இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் மறந்து வார் ஃபைல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேவன், லெவன், ஜாவா, எந்த அப்டேட்டும் எந்த சேஞ்சும் பண்ணல. நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் என்னென்னலாம் சேர்த்துக்கணும், கண்டிப்பாக இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன், ஸ்ப்ரிங் வெப்பு சேர்த்துக்கணும் என்னோடய டிபெண்டன்சிஸில். நான் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ண போகிறேன். எது மூலமாக? ஸ்ப்ரிங் டேட்டா JPA மூலமாக அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். H2 டேட்டா பேஸ், அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மூணு டிபெண்டன்சியும் எனக்கு வேணும். நெக்ஸ்ட், அவ்வளோதான். இந்த மூணு டிபெண்டன்சியும் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிட்டேன். இப்போ பூட் ஆகிட்டுருக்கு. இங்கே லோடிங்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ஒரு செகண்ட், ரெண்டு செகண்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அப்டேட் ஆகிருக்கலாம். இதை ரைட் சைடு கீழே இதெல்லாம் பார்க்கலாம். இங்கே போய் இப்போ பார்க்கலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த pom.xml ஃபைல்லாம் இருக்கும். மீது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் இருக்கிற நான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. இதில் இந்த பார்த்திங்கனா டிபெண்டன்சிஸில் இதெல்லாம் வந்துருச்சா? நான் JPA ஆட் பண்ணேன், வெப் ஆட் பண்ணேன், H2 டேட்டா பேஸ், இதெல்லாம் வந்துருச்சா டிபெண்டன்சிஸில்? அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே நான் இந்த டிபெண்டன்சி பழசில் ஆட் பண்ணியிருக்கேன். இது JPA Demo 1-ஆ? சாரி, நான் JPA Demo 2 போகணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதனால தான் பழசில் ஆட் பண்ண ஜாஸ்பர் ஃபைலெல்லாம் இப்போ காட்டு, சரியா? இப்போ நம்ம இங்கே போய் பார்க்கலாம். JPA ஆட் பண்ணியிருக்கோம், வெப் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு டிபெண்டன்சி நமக்கு என்ன தேவை? நமக்கு வந்து ஜாஸ்பர் தேவை. பின்னாடி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே ஜாஸ்பர் ஃபைல் ஜாஸ்பர் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். பின்னாடி நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய ஃப்ளோ என்ன? நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இதுதான் நான் இப்போ யோசிக்க வேண்டியது. எனக்கு ப்ரௌசரில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன், அது டேட்டாபேஸில் போய் ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். அப்போது மாடல் வியூ கண்ட்ரோலர், இது இந்த டிபி தான் எனக்கான மாடல். அப்போ இந்த டிபியிலேருந்து வர்ற டேட்டா எனக்கு ஒரு மாடல் ஆப்ஜெக்டாக வரும். இப்போ மாடல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது நான் ஜாவாவில் அதை ஒரு ஜாவா ஆப்ஜெக்டாக புரிஞ்சுக்கிறேன். அப்போ எப்போவுமே இந்த மாடல், அதாவது டிபியில் கொண்டு போய் டேட்டாவை வைக்கிறதுக்கும் டிபியிலேருந்து டேட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்கும் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, இதுக்குன்னு எனக்கு ஒரு ஜாவா கிளாஸ் வேணும். அந்த ஜாவா கிளாஸ் தான் என்னோடய போஜோ கிளாஸ். ஏன் அப்படி சொல்கிறீங்க? பிளெயின் ஓல்டு ஜாவா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கிளாஸ். இந்த போஜோ கிளாஸ் எதுக்காக வேணும்? நான் டேட்டாவை கொண்டு போய் டிபியில் வைக்க போகிறேன். அப்போ டிபியில் வைக்கும்போது எல்லா டேட்டாவையும் இப்போ எப்படி ஒருத்தர் அனுப்பிச்சி விடுற மாதிரி, நம்ம இங்கே இருக்கோம், நம்ம இங்கே ஒரு கடை நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து டீலர்கிட்ட ஒருத்தர், இல்லை டீலர்கிட்ட இல்லை ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஏதோ மெட்டீரியல் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நம்மளோட எம்ப்ளாயி ஒருத்தரை அனுப்பிச்சி வைக்கிறோம். அந்த எம்ப்ளாயி கையில் எல்லா டாக்குமெண்ட்ஸ், எல்லா மெட்டீரியல்ஸையும் சேர்த்து, பில்லு எல்லாத்தையும் சேர்த்து எம்ப்ளாயி அனுப்பிச்சி வச்சிடறோம். அவர் அங்கேருந்து அந்த கஸ்டமர் என்ன கொடுக்குறாரோ, நம்ம இங்கே இருக்கோம், இங்கே டிபி இருக்குது, இங்கே டிபி இருக்குது, நம்ம ஒருத்தரை அனுப்பிச்சி வைக்கிறோம். அந்த ஒருத்தர் தான் நம்மளோட மாடல் ஆப்ஜெக்ட். நம்ம இப்படி அனுப்பிச்சி வைப்போம்.
அவர் நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் கொண்டு போவார். திரும்ப அவர் கொடுக்குற டேட்டா எல்லாத்தையும், அந்த டிபி கொடுக்குற டேட்டா எல்லாத்தையும் திரும்ப வாங்கிட்டு வருவார். இந்த வேலையை செய்கிற ஒருத்தர் தான் மாடல் ஆப்ஜெக்ட். இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டுரு. அப்போ இந்த மாடல் ஆப்ஜெக்டை நான் இப்போ மாடல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறீங்களே, இதை நான் ஜாவாவில் எப்படி செய்கிறது அப்படின்னா, ஆப்ஜெக்ட் தான், அதுக்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஜெக்ட்னாலே கண்டிப்பாக கிளாஸ் வேணும் இல்லையா? அப்போ அப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு யூசர் டீட்டெயில் வைக்க போகிறேன் அவ்வளோதான். அப்போ அதுக்குன்னு நான் ஒரு கிளாஸ் முதல்ல க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் எங்கே க்ரியேட் பண்ணணும், சோர்ஸ் மெயின் ஜாவா, இங்கே தான் நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். கரெக்டாக இங்கே போயிட்டேன், நியூ கிளாஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இப்போது யூசர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். யூசரோ ஸ்டூடெண்ட்டோ எம்ப்ளாயியோ என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, சரியா? இப்போ ஃபினிஷ் கொடுத்தாச்சு. இப்போ யூசர்னு எனக்கு ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன்னா சரி, யூசருங்கிறத ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதை டெலீட் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் சரியா? இப்படி க்ரியேட் பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறேன்னா, இதை மாடல்னு ஒரு பேக்கேஜில் க்ரியேட் பண்ண போகிறேன். என்னோட எக்ஸிஸ்டிங் பேக்கேஜ்லேயே தனித்தனியாக நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போனீங்கன்னா மாடல்னு பேக்கேஜ் வச்சுருப்பாங்க, கண்ட்ரோலர்ஸ்க்கு தனியாக வச்சுருப்பாங்க, வெப் ஆப் தனியாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வச்சுருப்பாங்கங்கிறனால மாடல்ங்கிறதுல போயிட்டு நான் யூசர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு வேலையும் பண்ணலை அந்த யூசரில், ஒரே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான். இந்த கிளாஸில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த யூசரோட இப்போ நான் என்ன இமேஜின் பண்ணிக்கிறேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு எம்ப்ளாயி. அப்போ அந்த எம்ப்ளாயிக்கு ஐடின்னு ஒன்று இருக்கும், அந்த எம்ப்ளாயிக்கு நேம்னு ஒன்று இருக்கும். இது ரெண்டு தான் இப்போ என் மைண்டில் இருக்கிறது. அப்போ இது ரெண்டுத்துக்குமே நான் போய் சோர்ஸ் ஜெனரேட் கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன்னு வைங்க. ஜெனரேட்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் க்ரியேட் ஆயிரும். இந்த கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் தான், அதாவது இந்த ரெண்டு வேரியபிள் தான் நான் பாஸ் பண்ண போகிற டேட்டா. எங்கே பாஸ் பண்ண போகிற டேட்டா, டிபிக்கு நான் பாஸ் பண்ண போகிற டேட்டா. அப்போ டிபிக்கு இந்த யூசர் ஆப்ஜெக்டை தான் நான் டிபிக்கு அனுப்புவேன். அவங்க இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஐடியாவும் இந்த நேமையும் வாங்கிக்குவாங்க சரியா? சரி வாங்கிக்கிட்டோம், இப்படி இருக்கட்டும். யூசர்னு ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ எங்கேருந்து அனுப்புவீங்க இந்த டேட்டாவை, எங்கேருந்து அனுப்புவீங்க? அப்போ நான் ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜிலேருந்து தான் அனுப்புவேன். நான் அனுப்புறது தான் ரெக்வஸ்ட் இல்லையா? நான் வந்து ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ் டிசைன் பண்ணியிருப்பேன். அதில் தான் யூசரோட ஐடி என்ன, அவரோட பேர் என்ன, ரெண்டையும் வாங்கி இதை டிபியில் ஸ்டோர் பண்ணுங்கன்னு அனுப்புவேன். அப்போ இந்த ஹெச்டிஎம்எல் பேஜை நம்ம என்ன சொல்லுவோம், ஜேஎஸ்பி இல்லை தீம் லீஃப் இந்த மாதிரி சொல்லி ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஜேஎஸ்பி ஃபைல்ஸ் யூஸ்வலாக எங்கே இருக்கும்னு நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம், வெப் ஆப் ஃபோல்டரில் ஒரு சப் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியோ இல்லை வெப் ஆப் ஃபோல்டர்லேயோ. இப்போதைக்கு நான் சப் ஃபோல்டர்லாம் க்ரியேட் பண்ணலை, நான் வந்து வெப் ஆப் ஃபோல்டருக்கு போகிறேன். எங்கே இருக்குது, சோர்ஸ் மெயின் வெப் ஆப், இங்கே நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபைல் தான் இப்போ என்னோடய ஜேஎஸ்பி ஃபைல். ஜேஎஸ்பி ஃபைல்னு சொன்னால் கூட இப்போதைக்கு அதில் வெறும் ஹெச்டிஎம்எல் கண்டென்ட் தான் நான் வைக்க போகிறேன். அப்போ நான் இதில் என்ன க்ரியேட் பண்ணிக்கலாம், ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று நான் இந்த இடத்துல ஒரு ஜேஎஸ்பி ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாமா? இதை யூஸ்வலாக ஹோம்னு பேர் வைப்பாங்க, அப்படி இல்லைனா இண்டெக்ஸ்னு பேர் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் பார்த்த உடனே பார்க்குற ஃபஸ்ட்டு பேஜை ஹோம் பேஜ் இல்லை இண்டெக்ஸ் பேஜ்னு சொல்லுவாங்க. நான் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதில் பெருசாக எதுவும் இப்போதைக்கு நான் பண்ணலை, ஜேஎஸ்பி கண்டென்ட் எதுவும் வைக்கலை. அதனால் ஹெச்டிஎம்எல் ஹெட் டைட்டில் என்ன போட்டிருந்தோம், வெல்கம் டு வீரா டாட் காமா ஏதோ கொடுத்துருந்தோம் நம்ம ஏற்கனவே, அதையே கொடுத்துக்கிறேன், வெல்கம் டு வீரா டாட் காம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைட்டில் ஹெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம் சரியா? அதுக்கப்புறமா இங்கே என்னோடய பாடி, இந்த பாடியில் ஒரு ஃபார்ம் வைக்க போகிறேன். இந்த ஃபார்ம் மூலமாக தான் யூசர்கிட்ட இன்புட் வாங்க போகிறேன். எப்படி ஃபார்ம், ஒரு ஃபார்ம் வச்சுருவோம், பின்னாடி அதோட ஆக்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாடியில் என்டர் ஐடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு டெக்ஸ்ட், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேர் என்ன, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட பேர் ஐடி. ஓகே, அடுத்த லைன் போகணும். அப்போ பிஆர் அடுத்த லைன் போயிட்டோம். இதே லைனை காப்பி பண்ணிவிட்டு ஐடி கொடுக்குற மாதிரியே என்ன கொடுத்துக்கலாம், என்டர் நேம். இந்த அலைன்மெண்ட்டெல்லாம் நான் டிசைனே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலை சரியா? இப்படி கொடுத்தாச்சு, ஃபார்மை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபார்மை க்ளோஸ் பண்ணியாச்சு, வேறு என்னென்ன க்ளோஸ் பண்ணணும், பாடியை க்ளோஸ் பண்ணணும், டைட்டில் க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி ரெடி. இப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் நம்ம இதை இந்த ரெண்டு டீட்டெயிலையும் வாங்க போகிறோம். சரி சார், HTML க்ளோஸ் பண்ணாமல் டைட்டில் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணியாச்சு சார். டைட்டிலா, சாரி
HTML டைப் பண்ணுறதுக்கு நைஸ், நல்ல அப்சர்வேஷன், தேங்க்ஸ். HTML கொடுக்குறதுக்கு டைட்டில்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டையும் வாங்கி நான் சப்மிட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பட்டன் இங்கே சேர்த்துக்கிறேன். எப்படி? இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் டு சப்மிட், அவ்வளோதாங்க. சப்மிட்னு கொடுத்துட்டு அடுத்த லைன் போகிறேன். அடுத்து எதுவும் இல்லை, அடுத்த லைன் போகணுன்னா பிஆர் சேர்த்துக்கிறேன். அப்போது ரெண்டு இன்ஃபர்மேஷனை யூசர்கிட்டருந்து வாங்க போகிறேன், வாங்கி சப்மிட் கொடுக்க போகிறேன். எங்கே? என்னோடய ப்ரௌசரில், என்னோடய ப்ரௌசரில் இந்த இடத்துல லோக்கல் ஹோஸ்ட் இப்படி டைப் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080/index கொடுத்தேன்னா வரப்போகிற இந்த வெப்பேஜில் நான் இந்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷனை வாங்கி சப்மிட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். இப்படி சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணவுடனே என்ன நடக்கணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குற ஆக்ஷன். அப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் தெரியுமா? எனக்கு இது போய் டிபியில் இந்த யூசர் டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுக்குறேன்ல, இது டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆயிடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆயிடணும்னு நான் எதிர்பார்த்தா நான் என்னென்னலாம் பண்ணணும்? இந்த இடத்துல ஒரு ஆக்ஷன், என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் ஆட் யூசர், இது நடந்துடணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஆட் யூசர்னு கொடுத்த உடனேயே நேராக இப்போ ஸ்ப்ரிங் என்ன பண்ணும், கண்ட்ரோலர் எங்கே இருக்காரு, கண்ட்ரோலர்கிட்ட போய் சார் இவர் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணும்போது ஆட் யூசர்னு சொன்னார் சார், ஆட் யூசர்னால் நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கண்ட்ரோலர்கிட்ட போய் கேட்கணும். கண்ட்ரோலருங்கிறவர் யார்? சாதாரண ஒரு ஜாவா ஃபைல். அந்த கண்ட்ரோலர் எங்கே இருப்பார்? இங்கே இருப்பார். அப்போ நம்ம இப்போ ஒரு கண்ட்ரோலர் ஃபைல் க்ரியேட் பண்ணணும். நம்மளோட JSP போய் இண்டெக்ஸ் போய் ஒரு கண்ட்ரோலரை தான் ரீச் பண்ணும். அதுக்கு எனக்கு ஒரு கண்ட்ரோலர் வேணும். அப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ஜாவா கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். வழக்கமான கிளாஸ் தான், ஒரே ஒரு வித்தியாசம் பாருங்கள், இந்த ஜாவா கிளாஸை com.pylagam.controller அப்படின்னு ஃபோல்டர் நேம் மட்டும் மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். இந்த இடத்துல கிளாஸ் நேம் யூசர் கண்ட்ரோலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். சரியா? ஃபோல்டர்ஸ் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ மாடலுக்கு ஒரு ஃபோல்டர், கண்ட்ரோலருக்கு ஒரு ஃபோல்டர், இப்படி தனித்தனியாக இப்போ என்கிட்ட இருக்குது. இப்போ யூசர் கண்ட்ரோலர் இருக்குது. இப்போ இவர் தான் கண்ட்ரோலர் அப்படின்னு எப்படி தெரியும்? இந்த இடத்துல கண்ட்ரோலர் அப்படின்னு ஒரு அனடேஷன் சேர்த்துட்டோன்னா இவர் தான் கண்ட்ரோலர்னு ஸ்ப்ரிங்குக்கு தெரிஞ்சிடும். ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஓகே, இவர் தான் கண்ட்ரோலர்னு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் நீங்கள் ஆட் யூசர்னு கொடுத்த உடனேயே இந்த கண்ட்ரோலரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும்ல. அப்போ நான் இந்த கண்ட்ரோலரில் என்ன சொல்கிறேன், இப்போ நீங்கள் ஆட் யூசர்னு கொடுக்குறது இந்த JSP ஃபைலில் கொடுக்குறது உங்களோட ரெக்வெஸ்ட். நீங்கள் ஒரு ரெக்வெஸ்ட்டை HTML ஃபைல் மூலமாக அனுப்புகிறீங்க, HTTP ரெக்வெஸ்ட். அந்த ரெக்வெஸ்ட்டை வாங்கி அந்த ரெக்வெஸ்ட்டோடு யாராவது வந்தாங்கன்னா, எந்த ரெக்வெஸ்ட்டோட இந்த பேரில் ஆட் யூசருங்கிற பேரில் யாராவது வந்தாங்கன்னா அதை நான் எப்படி எழுதணும்? இந்த இடத்துல ஆட் யூசர்னு யாராவது வந்தாங்கன்னா நான் கீழே ஒரு கோடு எழுதுகிறேன், அந்த மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ ரெக்வஸ்ட் மேப்பிங்கில் ஆட் யூசர் கொடுத்துட்டேன். இப்போ இங்கே நான் ஒரு மெத்தட் எழுதணும். இங்கே நான் ஒரு மெத்தட் எழுதலாம்ல. இப்போ நான் இங்கே ஒரு மெத்தட் எழுத போகிறேன். என்னென்னு எழுதுறது? இதெல்லாம் நம்ம நேற்று பண்ணது தான். பப்ளிக் ஸ்ட்ரிங், ஆட் யூசர்னே நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை யூசர்னு கொடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். இதே நேம் தான் கொடுக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இங்கே கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் வெறுமனே யூசர்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி இந்த ஆக்ஷனை பார்த்துட்டு கண்ட்ரோலருக்கு வரும். கண்ட்ரோலர் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறத இங்கே எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆட் யூசர்னு கொடுத்த உடனே ஒன்றுமே சொல்லலை. இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங் கேட்குது, இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியவே ரிட்டன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை ரிட்டன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் நான் என்ன பண்ணணும், இப்படி ரிட்டன் கொடுத்தேன்னா ரெக்வஸ்ட் மேப்பிங் இம்போர்ட் பண்ணிடுவோமா? சரி, இப்போ நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிங்கிறது ரிட்டன் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜாஸ்பர் ஃபைலை இம்போர்ட் பண்ணணும், உங்களோட ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல கொடுக்கணும். சரி, நான் பழைய கோடிங் எதில் இருந்தாலும் ஜாஸ்பர் ஃபைலை எடுத்துக்கிறேன். பழைய ஏற்கனவே நம்ம ஜாஸ்பர் ஃபைலை ஆட் பண்ணுறது தெரியும், அதனால் நான் நெட்டில் போய் தேடலை. நெட்டில் போய் எடுக்கலாம், நீங்கள் MVN ரெபாசிட்ரியில் போய் எடுக்கலாம். இங்கே எங்கேயாவது இருக்கா ஜாஸ்பரே? இல்லையாங்க, JPA டெமோ 2 தான் பார்த்துட்ருக்கேனா. ஒரு நிமிஷம், ஜிபிஏ டெமோ 1 இருக்கான்னு பார்த்து அதை எடுத்துக்கிடுவோம். ஜாஸ்பரா டிபெண்டன்சி இதோ இருக்கு. இந்த டிபெண்டன்சியை எடுத்துகிட்டு போய் நான் என்னோட பாம் டாட் எக்ஸ்எம்எல்ல ஆட் பண்ண போகிறேன்.
உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டாட் ஜேஎஸ்பி ஃபைலில் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக தான் மாடல் அண்ட் வியூ கொடுக்கணுங்கிறதுலாம் உங்களுக்கு முந்தின வீடியோலேயே தெரியும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல இப்போதைக்கு இருக்கட்டும், பின்னாடி நம்ம இதை எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கலாம் சரியா. இதுக்கு ரெண்டு கிளாஸ்க்கு முன்னாடியே நம்ம இதை பார்த்துருக்கோம், அதுலேயே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் இதை இப்போதைக்கு இப்படி கொடுத்து வச்சுக்கிறேன், ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல இருக்கட்டும், பின்னாடி மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் சரி. அப்போ ஜாஸ்பர் ஃபைல் ரெடி. இப்போ நம்ம வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடியல. என்ன சொன்னோம், இங்கே நீங்கள் என் ஐடி வாங்குறீங்க, இங்கே நேம் வாங்குறீங்க, இப்போ ஆட் யூஸர் போகிறீங்க. அப்போ ஆட் யூஸர் யூசர் கண்ட்ரோலருக்கு போகுது, யூசர் கண்ட்ரோலருக்கு போய் இந்த ஆட் யூசருக்கு போகுது, திரும்ப ஸ்க்ரீனில் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இது வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம், அதுக்கான ஜாஸ்பர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டோம். இப்போ கேள்வி என்ன, டிபி கனெக்ஷன் பற்றி நம்ம பேசினோமே, ஆனால் அது இன்னும் சீன்லேயே வரலையே, நம்மளோட படத்தில் இன்னும் டிபியே வரலையே. அப்படின்னா டிபியை ஆட் பண்ணுற இடம் தான், டிபி எப்படி ஆட் பண்ணுறது? ஜேபிஏ டெமோ 1 டெமோ 2 டெமோ 2ல எங்கே டிபி ஆட் பண்ணுறது? இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் போய் உங்களோட டிபியை அப்டேட் பண்ணிடுங்க. அப்போ டிபி எப்படி அப்டேட் பண்ணுறது? டிபி நம்மளோட டிபி பேர் H2, அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னா அதுக்கான கண்டென்ட் இது தான் H2 டாட். இந்த இடத்துல MySQLனா MySQLனு கொடுப்பாங்க, H2னு கொடுக்குறதுக்கு பதிலாக. நீங்கள் இந்த இடத்துல மற்ற டேட்டா பேஸ் இருந்ததுன்னா ஸ்ப்ரிங் டாட், அது லோட் ஆகுது, லோட் ஆனோடனே அதை பார்க்கலாம். இப்போ MySQLனா நான் வந்து MySQL அப்படிங்கிறது இருக்கும், அதோட கண்டென்ட் வேணால் நான் உங்களுக்கு பின்னாடி எடுத்து தரேன். இப்போதைக்கு நான் டிபி H2 தான் கொடுக்க போகிறேன், அதனால் H2 டாட் கன்சோல் டாட் எனேபிள்டு ஈக்குவல்ஸ் டு ட்ரூ. அப்போ நான் போய் H2வோட கன்சோலை போய் பார்க்கலாம், அதை அடுத்து போய் பார்ப்போம். அடுத்தது ஸ்ப்ரிங்கோட டேட்டா சோர்ஸ் என்ன, என்னோடய டேட்டா சோர்ஸோட பிளாட்ஃபார்ம். இது கொடுக்கணுங்கிறது கம்பல்சரி H2க்கு இல்லை, இருந்தாலும் நான் கொடுக்குறேன் சரியா. அதே மாதிரி ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் என்னோடய சென்ட்ரல் இல்லை, என்னோடய யூஆர்எல், என்னோடய யூஆர்எல் என்னங்கிறத கொடுக்குறேன். யூஆர்எல்ங்கிற இடத்துல தான் JDBC நான் வந்து டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறேன், H2வோட கனெக்ட் பண்ணுறேன். அதில் நிறைய டேட்டா மெம்பர்ஸ், நிறைய டேட்டா பேஸ் இருக்கலாம். எனக்கு தேவையான டேட்டா பேஸ், எனக்கு தேவையான டேட்டா பேஸ்க்கு நான் யூசர் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன், என்னோடய யூஆர்எல் என்னங்கிறத கொடுத்து நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ இப்படி இவ்வளோ தான், இவ்வளோ கொடுத்தாலே எனக்கான டிபி க்ரியேட் ஆயிரும். எப்படி நான் இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஜேபிஏ டெமோ அப்படிங்கிறத நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, ரன்னஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா, பூட் ஆகட்டும், இங்கே ஸ்ப்ரிங் பூட் வந்துருச்சு. இப்போ நான் ப்ரௌசரில் போயிட்டு இப்படி வந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். எப்படி பார்க்குறது? அதுக்கு தான் இந்த H2 டாட் கன்சோலை எனேபிள் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ப்ரௌசரில் போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்லாஷ் H2 கன்சோல் அப்படின்னு கொடுத்தா போதும், H2 ஹைஃபன் கன்சோல் அப்படின்னு நான் கொடுத்தா போதும், இப்படி வந்துடும் சரியா. இப்போ இந்த இடத்துல வேறு எந்த சேஞ்சும் இல்லை, இந்த இடத்துல நீங்கள் என்ன அந்த டேட்டா பீஸ் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை இங்கே கொடுத்தா போதும். யூசர்னால் யூசர்னு கொடுத்து முதல்ல கனெக்ஷன் வந்துருதான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம். மெம்பர் யூசர் தானுங்க கொடுத்தோம், சொல்லுது டெஸ்ட் கனெக்ஷன், சரி ரீஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080 ஸ்லாஷ் H2 கன்சோல் ஓகே, இல்லைனா வேறு பேர் கொடுத்து க்ரியேட் பண்ணி பார்ப்போம். யூசர் இதில் வேறு எந்த சேஞ்சும் எனக்கு தேவையில்லை. வேற ஏதாவது ப்ராஜெக்ட் ரன் ஆயிட்டு இருக்கா சார்? அங்க டேட்டா சோர்ஸ் னு கொடுக்கணுமா டேட்டான்னு கொடுக்கணுமா சார்? எங்க அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கு ஸ்ப்ரிங் டேட்டா, டேட்டா சோர்ஸ் டேட்டான்னு கொடுத்து வச்சிருக்கனா, சாரி பேசிட்டே, அது டேட்டா சோர்ஸ் தான் கரெக்ட் தான், அதனால தான் கிரியேட் ஆகல, அதனால தான் யூசர் னு ஒருத்தர் இல்ல, நாட் ஃபவுண்ட் நாட் ஃபவுண்ட் னு காமிச்சிட்டே இருக்கு. நல்ல அப்சர்வேஷன், டேட்டா சோர்ஸ் தான். இப்போ இதை ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஏன்னா இங்கே எடிட் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணதுனோடனே ரீஸ்டார்ட் பண்ணிடுவோம். டேட்டா சோர்ஸ் கரெக்டு தான். இப்போ எனக்கு அங்கே க்ரியேட் ஆகிருக்கும், யூசர் அப்படிங்கிற பேரில் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் போகிறேன் H2.H2-Console அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல என்னோடய நேம் அங்கே என்ன கொடுத்தேன், யூசர்னு கொடுத்தேன்னா, யூசர்னு கொடுத்து டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்குறேன், டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல். கனெக்ட் பண்ணணுன்னா நான் இப்போ கனெக்ட்னு கொடுத்துக்கலாம்.
இதெல்லாம் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்படி நீங்கள் கனெக்ட்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ டேட்டா பேஸ் ரெடி, ஆனால் டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள் ரெடி இல்லை, கரெக்டாக? அப்போ டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள் ரெடி ஆகணும்னா நான் என்ன பண்ணுறது? டேட்டா பேஸ் இருக்குது, என்னோடய யூசர் டேட்டாவெலாம் கொண்டு போய் வைக்கிறதுக்கு. அதுக்கு தான் ரொம்ப ஈஸியான வழி என்ன சொன்னேன், இப்போ உங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறது ஒரு மாடல் ஆப்ஜெக்ட், நீங்கள் டேட்டா பேஸ்க்கு அனுப்புகிறது ஒரு மாடல் ஆப்ஜெக்ட். மாடல் ஆப்ஜெக்ட்டுங்கிறதுக்கு தான் இன்னொரு பேர் என்னது, போஜோ கிளாஸோட ஆப்ஜெக்ட். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட போஜோ கிளாஸுக்கு போயிடலாம். போஜோ கிளாஸ் எது, யூசர் டாட் ஜாவா தான் உங்களோட போஜோ கிளாஸ். இங்கே போயிட்டு இந்த என்டிட்டியை தான் நான் டேட்டா பேஸ்க்கு அனுப்ப போகிறேன், அவ்வளோதான். அப்போது ஜாவா இந்த என்டிட்டி வந்து இதை இந்த இந்த என்டிட்டியை அனுப்புகிற வேலை இருக்குல்ல, அதாவது இங்கே நீங்கள் ஜாவாவில் ஜாவா ஆப்ஜெக்ட் அனுப்புகிறீங்க. H2 டேட்டா பேஸ்க்கு ஜாவா ஆப்ஜெக்ட் புரியாது. அப்போ அந்த ஜாவா ஆப்ஜெக்ட்டு H2க்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற வேலையை தான் இந்த ஜாவா ஜேபிஏ எனக்கு பண்ணி கொடுக்குது. அப்போ எதெல்லாம் அனுப்புகிறீங்க இந்த அது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இந்த ஐடி என்னென்னு சொன்னால் இதுக்கு கீழே இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். அப்போ இது ரெண்டையும் அனுப்ப போகிறேன். அப்படின்னா இப்போ எனக்கு இந்த நேமில், ஓ டேட்டா பேஸ் நேமு டேபிள் நேம் ரெண்டும் ஒன்று, சரி, இந்த நேமில் இந்த ரெண்டு காலம்ஸை வச்சு எனக்கு ஒரு ஒரு டேபிள் க்ரியேட் ஆயிரும். இப்போ நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன்னா, இப்போ சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்க்குறேன். இப்போ நான் போய் ப்ரௌசருக்கு போய் H2 கன்சோல் கொடுத்து பார்க்குறேன், யூசர் கனெக்ட் கொடுத்து பார்க்குறேன். இப்போ எனக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா யூசர்னு ஒன்று இப்போ க்ரியேட் ஆயிருக்கு. ஐடி நேம், இந்த ஐடிங்கிறதும் இந்த நேம்ங்கிறது எங்கேருந்து வந்துச்சு, என்னோடய டேட்டா பேஸ்லேருந்து வந்துச்சு. நான் இப்போ க்ரியேட் பண்ணல என்டிட்டி. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அப்படின்னு கொடுத்து ரன் கொடுத்தா இப்போதைக்கு ஒன்றுமே இருக்காது. நான் இன்சர்ட் பண்ணணும்னா இங்கேயே இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை நேற்று உங்ககிட்ட சொன்ன மாதிரி இன்சர்ட் இன்டூன்னு கொடுத்து எஸ்கியூஎல் ஃபைலாகவும் நான் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 2 3 ராஜா அப்படின்னு கொடுக்குறேன்னா, இன்சர்ட் இன்ட்டு யூசர் வேல்யூஸ்னு கொடுத்து இதை நான் ரன் பண்ணுறேன்னா அப்டேட் ஆயிடுச்சு. அப்டேட் ஆனதை நான் பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அப்படிங்கிறத நான் ரன் கொடுத்து பார்த்துக்கலாம். இது சும்மா இங்கேயே நான் வந்து எவ்வளோ இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இது இங்கே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தனியாக ஒரு எஸ்கியூஎல் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை அடுத்து சொல்கிறேன், அதில் ஒரு சின்ன இஷ்யூ என்னோடய மிஷினில் இருக்குது, அது அதனால் இப்போதைக்கு நான் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கேயே கொடுத்துக்கிட்டேன். இதை கொடுத்துட்டு இப்போ பண்ண போகிறேன். இப்போ சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய டேட்டாலாம் கரெக்டாக இருக்குது, ஓகே ஃபைன். இப்போ டேட்டா பேஸ்க்கு என்னென்ன போகணுங்கிறத சொல்லியாச்சு. சரி, வேலை முடிஞ்சுதா? டிபி கனெக்ட் பண்ணிட்டோம், டிபி க்ரியேட் பண்ணிட்டோம், அதில் டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே. இப்போ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் போய் ஆட் யூசர்னு கொடுக்குறீங்க, கரெக்டாக? அப்போ ஆட் யூசர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட் யூசருங்கிற ஆக்ஷனுக்கு என்ன பண்ணணும், அதை நான் போய் எழுதணும்ல, கரெக்டாக? இப்போ நான் வந்து இந்த ரெக்வஸ்ட் மேப்பிங்கில் இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ஆட் யூசர்னால் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எழுதணுமா வேண்டாமா, கரெக்டாக? அப்போ இப்போ தான் நான் இந்த ஆட் யூசருக்கு எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன், ஆட் யூசர்னு வந்தால் அவர் அங்கே கொடுக்குறாருல, அவர் என்னென்ன இந்த ஐடியும் நேமும் கொடுக்குறாருல, இந்த இடத்துல எங்கே ஃபார்மில் கொடுக்குறாருல, ஃபார்ம் எங்கெங்கே இருக்குது, இங்கே இருக்கா, இந்த ஃபார்மில் ஐடி நேம் ஈக்குவல்ஸ் டு நேம்னு கொடுத்துக்கணும், சரியா? நான் வந்து நேம் ஐடி ரெண்டையும் ஃபார்மில் கொடுக்குறேன்ல, அந்த ஃபார்மில் கொடுக்குறத நான் இங்கே வாங்கணும். அப்போ அதுக்கு தான் அந்த ஆப்ஜெக்டே, இதுதான் மாடல், அந்த ஆப்ஜெக்டே நான் வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்டே வாங்கியாச்சு, இம்போர்ட்லாம் கொடுத்துக்கலாம், யூசர் வந்து வேறு இதில் இருக்குது. சரி, இந்த ஆப்ஜெக்டே வாங்கிட்டீங்க, இது எப்படி டிபிக்கு போகும், அதான் இப்போ இருக்கிற கேள்வி. நீங்கள் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஓகே, இது எப்படி டிபிக்கு போகும், இதுக்கு தான் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, க்ரெட் ரெபாசிட்ரின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுக்கு ஒரு சப் இன்டர்ஃபேஸை நம்ம க்ரியேட் பண்ணால் போதும். இப்போ நான் அதுக்காக இன்னொரு ஒரு கிளாஸ் க்ரியேட் இன்னொரு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். நான் யூசர் டிஏஓ டேட்டா ஆக்சஸ் பண்ணுறோம், டேட்டா டிஏஓங்கிறது ஒரு டேர்ம், அது இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை ஆட் பண்ணிட்டேன், இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ். ஓ ஓகே, இந்த
இந்த இன்டர்ஃபேஸை இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். இந்த இன்டர்ஃபேஸை டெலீட் பண்ணிவிட்டு பேக்கேஜை ரீநேம் பண்ணால் போதும், இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த இன்டர்ஃபேஸை தனியாக டிஏஓன்னு ஒரு பேக்கேஜில் வச்சுக்கிறேன். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு இது புரியணுங்கிறதுக்காக இப்படி தான் ப்ராஜெக்ட்ஸில் வச்சுருப்பாங்க. இப்போ யூசர் டிஏஓன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் டாட் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூசர் டிஏஓ அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ யூசர் டிஏஓ இருக்கா? மறந்துடாமல் எக்ஸ்டென்ஸ் க்ரெட் ரெபாசிட்டரி அப்படின்னு இங்கே கொடுத்துருப்போம். இந்த க்ரெட் ரெபாசிட்டரி என்ன கேட்கும்னா, இதுதான் நமக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துரும். என்னென்ன வேலையை, இப்போ நீங்கள் எந்த யூஸரை நான் டிபியில் கொண்டு போய் வைக்கணும், அப்படி வைக்கும்போது அவரோட எதை நான் ப்ரைமரி ஐடியா எடுத்துக்கிட்டது, அதுக்கான டேட்டா டைப் என்ன, இது ரெண்டையும் நான் கொடுத்தா போதும். யூசர் என்ன எரர் காமிக்குது, பேக்கேஜா, இம்போர்ட் பண்ணிக்கோ, அவ்வளோதான். இது உள்ள எந்த கோடிங்கும் கிடையாது, இது உள்ள எந்த கோடிங்கும் கிடையாது. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம்? என்னோடய யூசர் கண்ட்ரோலருக்கு போயிடுறேன். இந்த யூசர் கண்ட்ரோலருக்கு போயிட்டு இப்போ தான் ஆட்டோ வயரிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம முத முதல்ல ஒரு கிளாஸ் பார்த்தது ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அந்த கிளாஸில் என்ன பார்த்தோம்? நான் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க போகிறேங்க. அந்த கிளாஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இது எங்கேயும் இருக்காது. மை ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா தெரியல. டே ஒன் டே டூவில் வந்து நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஆட்டோ வயரிங்னா என்ன அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது உங்களுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸை அங்கங்கே நீங்கள் வேணும்னு ஹார்ட் கோட் பண்ணி க்ரியேட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அப்படி டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோ வயரிங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, ஆட்டோ வயர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, அந்த காம்போனண்ட்டோட ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எந்த இடத்துலையுமே டைரெக்டாக ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து, அந்த கிளாஸ் நேம்க்கு ஒரு ரெஃபரன்ஸ் நேம் கொடுத்து ஈக்குவல்ஸ் டு நியூ கிளாஸ் நேம்னு கொடுக்கக்கூடாது. இப்படி நம்ம படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ் சார். ஓகே, அந்த ஐடியாவை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஐடியாவை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ அந்த ஐடியாவை எப்படிங்க நான் வந்து யூஸ் பண்ணுறது? அப்போ அந்த ஐடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோட ஆட் யூசர் கொடுத்தாச்சு. ஆட் யூசர் கொடுத்து எக்ஸ்எம்எல் எல்லாம் ரெடி. இப்போது இந்த யூசர் கண்ட்ரோலர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கும்போது நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நீ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிடு. யாரை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு நீ கனெக்ட் பண்ண வேண்டிய ஆள் யூசர் டிஏவோட, யூசர் டிஏஓ தானே, யூசர் டிஏவோட ஆப்ஜெக்ட். அவருக்கும் பேர் யூசர் டிஏஓன்னு வச்சுக்கிட்டோம். அந்த ஆப்ஜெக்டை கனெக்ட் பண்ணிடு. அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது வரைக்கும் சொன்னது புரியுது அப்படின்னா இப்போது வேலையை ஆரம்பிச்சிடலாம். என்ன ஆரம்பிச்சிடலாம்? இது வந்து இண்டெக்ஸுக்கு வச்சதுன்னு நினைக்கிறேன். இது இண்டெக்ஸுக்கு வச்சது, இன்னொரு ஆட் யூசருக்கு தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சரியா? ஆட் யூசர், இந்த ஆட் யூசரை தனியாக பண்ணணும், அதனால் நான் ஆட் யூசரை தனியாக வச்சுக்கிறேன். இண்டெக்ஸ்லலாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆட் யூசர் அப்படின்னு கொடுத்து இந்த ஆட் யூசரில் நல்லா பார்த்துக்கோங்க, இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் ஃபார்மில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஆட் யூசரை தேடி வருது, ஆட் யூசர் யூசர் கண்ட்ரோலருக்கு வருது, ஆட் யூசர் இங்கே இருக்குது. அப்படி இருந்தால் இந்த இடத்துல ஆட் யூசர் நல்லா பார்த்துக்கோங்க, இதே பேரில் தான் வைக்கணும்னு கட்டாயம் இல்லை. இந்த மெத்தட் நேம் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? என்னோடய க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும், அதாவது என்னோடய டிபி ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் இவர் பார்த்துக்குவார். யார்? இந்த யூசர் டிஏஓ அப்படிங்கிறவர் பார்த்துக்குவார் இந்த இன்டர்ஃபேஸ். அப்போ இந்த இன்டர்ஃபேஸுக்கு ரன் டைமில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அதுதான் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன். இதுதான் நேற்று எல்லாத்தான் கேட்டாங்க, இதை எப்படி நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸ் நேமு கொடுத்துருக்கீங்க, இங்கேயும் நீங்கள் இன்டர்ஃபேஸ் தானே யூஸ் பண்ணுறீங்க, அப்போ எப்படி இம்ப்ளிமெண்டேஷன்
எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது கேட்டாங்க. அதுதான் சொல்கிறேன், இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் மூலமாக உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக நான் இப்போ டிபியில் போய் யூசர் டிஏஓ டாட், அப்போ டிபி ரிலேட்டட் மெத்தட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியணும்ல, அவங்களே ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காங்க. சேவ்னு ஒரு மெத்தட் இருக்குது, இது டிபியில் போய் சேவ் பண்ணிடும். எதை? உங்களோட யூசர் மாடல் ஆப்ஜெக்ட். அதுக்காக தான் அந்த போஜோ கிளாஸ், உங்களோட டிபியில் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த போஜோ கிளாஸ். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குது? ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதுவும் சந்தேகம் இல்லைன்னா இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஓரளவு செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணி ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதா இல்லை எதுவும் இஷ்யூஸ் எதுவும் வருதாங்கிறத பார்க்கலாம். இங்கே எல்லாமே பண்ணிட்டோமா? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி, சரி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு இங்கே இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி, ஓகே. அடுத்தது ஃபார்மில் ஆட் யூசர் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஆட் யூசர் கொடுத்துட்டோம். ஆட் யூசருக்கு ஒரு யூசர் டிஏவே கொடுத்துட்டோம். ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல மறந்துடாமல் ஜாஸ்பரை ஆட் பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸில் டிபி என்னங்கிறத சொல்லிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணோம்னா டிபியில் ஆட் பண்ணுற வேலை முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். ரன் ஆகுதா? ஓகே. ஓ, வெப் சர்வர் ஃபெயில் டு ஸ்டார்ட், ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டேன். திரும்ப ரன்னஸ் ஸ்ப்ரிங் பூட் ஆப் அப்படின்னு கொடுத்துடலாம். இப்போ ஸ்ப்ரிங் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்னோடய ப்ரௌசருக்கு போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080/இண்டெக்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்டர் ஐடி, என்டர் நேம் இதுதான் நான் அங்கே கொடுத்துருந்தேன். இது ரெண்டும் வந்துருச்சு. இப்போ ஐடி நம்பர் 1, இந்த இடத்துல என்டர் நேம் சிங்காரம் அப்படின்னு கொடுத்துருவோம். சப்மிட். இப்போ சப்மிட் கொடுத்தவுடனே என்ன எக்ஸ்பெக்டேஷன்? சப்மிட் கொடுத்த உடனே ஆட் யூசருக்கு போகணும். ஆட் யூசரை கண்ட்ரோலர்கிட்ட போய் பிடிக்கும். கண்ட்ரோலர்கிட்ட போய் பிடிச்சி ஆட் யூசர்னால் இங்கே இருக்கிற ஆக்ஷன் பண்ணணும். அந்த ஆக்ஷன் டிபியில் போய் இந்த மாடலில் போய் சேவ் பண்ணணும். இது மாடல்னு நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகணுங்கிறதுக்காக தான் மாடல்னு தனியாக ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இது கண்ட்ரோலர்னு ஸ்டோர் ஆகணுங்கிறது தான் கண்ட்ரோலர்னு தனியாக ஒரு பேக்கேஜ். சரியா? இப்படி தனித்தனியாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அங்கே போய் ஸ்டோர் ஆகணும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் ஆகணும்? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை ரிட்டன் ஆகிடலாம். அவ்வளோதான். இப்போ போகிறோம் சப்மிட். சப்மிட் ஆனோடனே இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியே வந்துருச்சு. இப்போ நான் என்னோடய H2 கன்சோலில் போயிட்டு ரன் பண்ணி பார்த்தேன்னா யூசர் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் அப்படின்னு நான் ரன் பண்ணி பார்த்தேன்னா சிங்காரம்ங்கிறது ஆட் ஆயிடுச்சா? 1 சிங்காரம்னு ஆட் ஆயிடுச்சா? இப்போ திரும்ப போகிறேன், நம்பர் 2 வீரா அப்படின்னு கொடுக்குறேன், சப்மிட் கொடுக்குறேன். இது ஆட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே போயிட்டு திரும்ப ரன் பண்ணி பார்க்குறேன், நம்பர் 2 வீராங்கிறது ஆட் ஆயிடுச்சா? இப்போ டிபியில் ஃபஸ்ட்டு ஆக்ஷனை முடிச்சிட்டோம். டேட்டாவை இப்போ நமக்கு இன்சர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் சொன்னதில் உங்களோட சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள். இது நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இடையில அந்த அப்ளிகேஷன் ஹேங் ஆச்சு, சில பேஜஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு, அதில் உங்களோட மோட்டிவேஷன் மிஸ் ஆகிருக்குங்கிற ஃபீல் எனக்கு இருந்துச்சு. அதனால தான் திரும்ப ஒரு ரீகேப் இப்போ அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? லதா உங்களுக்கு புரியுதா? இப்போ விஷ்ணு, சுஜிதா உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுது சார், நேற்றையும் புரிஞ்சுது. எனக்கு சிஸ்டமில் பண்ணி பார்க்க முடியல, அதுதான் கஷ்டமாக இருக்கு. சரி புரியுது சார், ஆனால் நேற்று இதே மாதிரி தானே பண்ணோம், ஏன் உட்காலன்னு? திரும்ப இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒருவேளை அதில் இஷ்யூஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். சரியா? அப்போது இப்போ டிபியில் போய் ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம வந்து 4 ஆப்ரேஷன் பண்ணணும். 4ல ப்ரைமரியாக ஒரு ஆப்ரேஷன், நமக்கு ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன், டிபியில் போய் இன்சர்ட் பண்ணுறது. அது என்னங்க? இப்போ இன்சர்ட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், டெலீட் பண்ணணும். கரெக்டாக இந்த 4 முக்கியம். இதை டிஸ்பிளே பண்ணணும், ரீட். அதான் கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ், க்ரியேட், ரீட், அப்டேட், டெலீட். இந்த 4 தான். அப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நமக்கு ப்ரௌசர்லேருந்து டிபிக்கு இன்சர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் போவோம், எப்படி ரீட் பண்ணுறது.
இப்போ சிங்காரம்னு ஒன்று கொடுத்துருக்கேன், வீரான்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ நான் எப்படி இந்த டேட்டாவை ரீட் பண்ணுறேன், கரெக்டாக அந்த ஸ்டெப்புக்கு போவோம். இப்போ நான் அப்போ என்ன பண்ண போகிறேன், யூசர்கிட்ட போய் கேட்க போகிறேன், நீங்கள் வந்து எந்த யாரோட டேட்டா இப்போ என்கிட்ட ரெண்டு டேட்டா இருக்குது, ஒருத்தர் ஐடி சொல்லுங்கள், நான் அவரோட ஐடிக்கான மெசேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி மொத்த டேட்டாவையும் டிஸ்பிளே பண்ணுறதுங்கிறது ஒன்று, ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தரோட ஐடின்னு கொடுத்து டிஸ்பிளே பண்ணுறது ஒன்று. அப்போ நான் திரும்ப எங்கே போகணும், என்னோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே, என்னோடய இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி. இப்போதைக்கு நான் இன்னொரு ஹெச்டிஎம்எல் ஃபைல்லாம் வைக்கலை, இதுலேயே இன்னொரு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன். வேணும்னா இதுலேருந்து இன்னொரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை கால் பண்ணலாம். இப்போ என்னோடய ப்ரைமரி ஃபோக்கஸ் அது இல்லை, எது இல்லை, என்னோடய ப்ரைமரி ஃபோக்கஸ் டிசைன் இல்லை. அதனால் நான் H2ல இந்த இடத்துல ஒன்று கொடுத்துக்கிறேன். என்ன கொடுத்துக்கிறேன்னா, டிஸ்பிளே யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு H2ல ஒன்று இங்கே இந்த இடத்துல ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபார்ம் ஆக்ஷன், யூசர்கிட்ட போய் என்ன கேட்குறேன், ஐடி சொல்லுங்கள், நான் அவரோட டேட்டாவை எடுத்துகிட்டு வரேன். நம்பர் ஒன்றுனா சிங்காரம்னு எடுத்துகிட்டு வருவேன், நம்பர் டூனா வீரான்னு எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு யூசர்கிட்ட போய் கேட்க போகிறேன். அப்போது என்டர் ஐடி அப்படின்னு திரும்ப வாங்குறேன், நேம் ஐடினே வச்சுக்கிடுறேன், சப்மிட் பட்டன் கொடுக்க போகிறேன். இப்படி கொடுத்த உடனே ஆட் யூசருக்கு போகக்கூடாது, டிஸ்பிளே யூசருக்கு போகணும், கரெக்டாக. எனக்கு வந்து யூசர் இன்ஃபர்மேஷனை போய் கெட் பண்ணிவிட்டு வாங்க, டிஸ்பிளே யூசர் இல்லை கெட் யூசர் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. அப்போ நான் கெட் யூசருங்கிற ஆக்ஷனை இப்போ பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் புரியுதா, இப்போ நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? முன்னாடி சப்மிட் பண்ண ஆட் யூசருக்கு போகிறேன், இப்போ சப்மிட் பண்ண கெட் யூசருக்கு போகிறேன். அப்போ கெட் யூசர்னு என்னோடய கண்ட்ரோலரில் போய் இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி தேடும், கரெக்டாக. கண்ட்ரோலர் அதை எப்படிங்க கண்டுபிடிக்கும், கண்ட்ரோலரை கண்டுபிடிக்கிறது தான் ஆட்டோ கிளாஸ் ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸ்ப்ரிங் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோலரை தேடும். அப்படி ஒருவேளை இல்லைன்னா நம்ம கண்ட்ரோலர் எங்கே இருக்காருங்கிறத நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைலில் தனியாக கொடுத்துக்கலாம், நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் கண்ட்ரோலர் யாருங்கிறத தனியாக கொடுத்துக்கலாம், அந்த ப்ரொவிஷன்லாம் இருக்குது. சரி, இப்போ இந்த கெட் யூசருக்கு போகுது, எங்கே என்னோடய யூசர் கண்ட்ரோலரில் போய் கெட் யூசர் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்தால் என்ன பண்ணணும், கெட் யூசர் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஏதாவது எழுதியிருக்கேனா? ஒன்றுமே எழுதலை, கரெக்டாக. அப்போ நான் கெட் யூசருக்கு ஒன்று எழுதணும்ல, கெட் யூசர்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்தால் என்ன பண்ணுறது, என்னோடய ரெக்வஸ்ட் வந்து ரெக்வஸ்ட் மேப்பிங் ஆஃப் கெட் யூசர், அங்கே என்ன பேர் கொடுத்துருக்கணும் அதே பேர். அப்படி வந்தால் என்ன பண்ணணும், இப்போ நான் அப்படி வந்தால் மேலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன், அதுலேருந்து எடிட் பண்ணிக்கலாம், இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பின்னு கொடுக்கக்கூடாதுங்கிறது ரூல், கரெக்டாக. அந்த டாட் ஜேஎஸ்பிலாம் கொடுக்கக்கூடாது, இப்போ அதை இதிலேருந்து மாற்ற ஆரம்பிச்சிருவோம். எப்படி, நான் என்னவாக தான் கொடுக்கணும், மாடல் அண்ட் வியூவாக தான் கொடுக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்குது. அப்போ நான் கெட்டி உசர்னு ஒருத்தர் வந்தார்னா அதுக்கான மெத்தட் நேம் பொதுவாக அந்தந்த மெத்தட் நேமை அதே நேமில் வைப்பாங்க, அதனால் நான் அதே நேமில் வச்சிட்ருக்கேன். அப்போ இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த டே ஒரு நாள் இவங்க விஷ்ணு சுஜிதா கேட்டாங்க, இந்த நேம் இந்த நேமா, இந்த நேம் இந்த நேமான்னு கேட்டாங்க, எல்லாருக்கும் வர்ற கன்ஃபியூஷன் அது. அதனால் மறந்துடாதீங்க, இந்த கெட் யூசர் லைன் நம்பர் 14ல இருக்கிற கெட் யூசர் லைன் நம்பர் 29க்கு வருது. லைன் நம்பர் 29க்கு வந்து கீழே என்ன பேரில் இருந்தாலும் அதை பண்ணி கொடுக்கும். இப்போ நான் கெட் யூசர், எனக்கு யூசரோட மொத்த இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை. இப்போ கெட் யூசரில் நல்லா பாருங்கள், இந்த கெட் யூசரில் இங்கே யூசர்கிட்டருந்து ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் வாங்கினேன் ஆட் யூசரில், அதனால் யூசர் ஆப்ஜெக்டையே பாஸ் பண்ணினேன். எனக்கு இப்போ யூசர் ஆப்ஜெக்டே தேவையில்லை, யூசர் ஆப்ஜெக்டில் இருக்கிற இந்த ஐடி மட்டும் போதும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, ரெக்வஸ்ட் மேப்பிங்கை யூஸ் பண்ண போகிறேன். ரெக்வஸ்ட் மேப்பிங்கில் ரெக்வஸ்ட் பேராமீட்டர், இந்த ரெக்வஸ்ட் பேராமீட்டர் உங்கள்கிட்ட சொன்னேன் ஞாபகம் இருக்கா, ரெக்வஸ்ட் பேராமீட்டர். அதுக்கு முந்தின நாள் ரெண்டு நாளைக்கு முந்தின செஷனில் அதான் கடைசி சண்டேவோ சாட்டர்டே செஷன்லேயோ பார்த்தோம். என்னோடய ரெக்வஸ்ட் பேராமீட்டராக நான் ஒன்றை வாங்க போகிறேன். எதை வாங்க போகிறேன், என்னோடய ரெக்வஸ்ட் பேராமீட்டர் இன்டீஜர் ஐடி. அந்த ரெக்வஸ்ட் பேராமீட்டருக்கான வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம். நீங்கள் அங்கேருந்து ஐடியை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, அந்த ஐடியை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். என்ன பண்ணணும் தெரியுமா, என்னோடய மாடல் அண்ட் வியூ, அதுக்கு நான் எம்ஏவின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்மளோட பழைய ஸ்டோரி, நீங்கள் பழைய உங்களுக்கு அனுப்பின வீடியோவில் அதை பார்த்துருக்கலாம். இப்போது எனக்கு ஷோ யூசர் அப்படிங்கிற ஜேஎஸ்பியை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம மாடல் அண்ட் வியூவில் இப்படி டைப் பண்ணல, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இங்கேயே சொல்லிடுறேன். என்னோடய மாடல் அண்ட் வியூவுக்கு எந்த நான் என்ன கேட்குறேன் அப்படிங்கிறத இங்கேயே சொல்லிடுறேன் மாடல் அண்ட் வியூவில். இப்போ எந்த ஷோ யூசர், ஓகே ஷோ யூசர் டாட் ஜேஎஸ்பின்னு ஒரு ஃபைலில் நான் பண்ணணும், எந்த என்ன டேட்டாவை பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தான்
என்னோடய யூசர் டிஏஓ ஹெல்ப் பண்ண போகுது. இப்போ யூசர் டிஏஓ கிட்டே போய் முன்னாடி என்ன கொடுத்தேன், யூசர் டிஏஓவில் சேவ் கொடுத்தேன்னா இப்போ ஃபைண்ட் ஃபைண்ட் பை ஐடி அவ்வளோதான், ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறேன். எந்த ஐடி அங்கே நான் என்ன ஐடி கொடுக்குறேனோ அந்த ஐடி ஃபைன் பை ஐடி அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ ஃபைன் பை ஐடின்னு இங்கே கொடுத்தாச்சு. நான் என்ன ஐடி சொல்கிறேனோ அதை எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. அந்த டேட்டாவை இதில் ஒரே ஒரு சேஞ்ச் இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். இது வந்து லேட்டஸ்ட் ஜாவா 8லேயோ 9லேயோ இவங்க பண்ண அப்டேட். இப்படி கொடுக்கலாம். யூசர் இப்போ வந்து இந்த இடத்துல எரர் எக்ஸப்ஷன் காமிச்சிட்ருக்கோம். என்ன எரர் அப்படின்னா என்னங்கிறது சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், யூசர் டிஏஓ அதாவது டிபியை கனெக்ட் பண்ணுங்கள். டிபியை கனெக்ட் பண்ணி நான் சொல்கிற ஐடியை போய் அந்த டீட்டெயிலை எடுத்துகிட்டு வாங்க. அந்த டீட்டெயிலில் அங்கே ஒரு யூசர் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், அந்த யூசர் ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். முன்னாடி இதை எக்ஸப்ஷனாக ஹேண்டில் பண்ணிகிட்ருப்பாங்க, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷனல் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒருவேளை நான் இந்த இடத்துல ஐடி கொடுக்குறேன், இப்போ நான் சிங்காரம் 1 வீரா 2 கொடுத்துருக்கேன், நான் 100 ஒரு ஐடி கொடுத்தேன்னா டிபியில் டேட்டாவே இருக்காது. அப்போ டிபியில் டேட்டாவே இல்லை இல்லைன்னா மொத்த ப்ராஜெக்ட்டும் கொலாப்ஸ் ஆயிரும். அதுக்காக அப்போ மொத்த ப்ராஜெக்ட்டும் கொலாப்ஸ் ஆயிரும்னா என்ன அர்த்தம், இந்த 100 கொடுக்கறது டெவலப்பர் இல்லை யூசர். யூசர் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் கொடுக்க போகிறார், அவர் நம்பர் தப்பாக கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் யூசருக்கு உண்டு. அந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒருவேளை இந்த ஐடி இல்லைன்னா டாட் வச்சு இங்கேயே க்ரியேட் பண்ணிடுவாங்க. ஆர் எல்ஸ் நல் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நியூ யூசர்னு ஒன்று கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதுதான் இப்போ நம்ம படிக்கிறதுல புதுசு. அதாவது இந்த இடத்துல எனக்கு நான் என்ன ஐடி கொடுக்குறேனோ அந்த ஆப்ஜெக்ட் கிடச்சிரும். ஒருவேளை அப்படி ஒரு ஆப்ஜெக்டே இல்லைன்னா ப்ராஜெக்ட் ரன் டைம் எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணக்கூடாது வெப் அப்ளிகேஷனில் அப்படிங்கிறதுக்காக ஒரு டம்மி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. சரியா, இது லேட்டஸ்ட் சேஞ்சஸ், சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்படி ஒன்று இருக்குங்கிறது. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு இப்படி ஒன்று இந்த யூசரை எடுத்துகிட்டு வாங்க. இந்த இப்போ நான் இப்போ நான் என்ன ஐடி கொடுக்குறேனோ அந்த ஐடிக்கு யூசரோட டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து அந்த டேட்டாவை அதாவது அந்த மாடலை என்னோடய மாடல் இன் வியூ ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் என்னோடய மாடலில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் புரியலை, ஆட் பண்ணி இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி கொடுக்கக்கூடாது, எனக்கு எம்ஏவியவே ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அப்போ இங்கே எம்ஏவி கொடுத்தேன்னா நான் இங்கேயும் எம்ஏவி கொடுக்கணும். அப்போ எம்ஏவி இப்போ எதை ரிட்டர்ன் பண்ணோம், இப்போ முன்னாடி என்ன பண்ணோம், இந்த இடத்துல எம்ஏவிலேயே உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த இடத்துலையே வியூ கெட் வியூ அப்படின்னு கொடுத்துருவோம், இல்லை செட் வியூன்னு கொடுத்துருவோம். அந்த கெட் வியூ செட் வியூ தான் இந்த இடத்துல நம்ம இங்கேயே ஷோ யூசர் டாட் ஜேஎஸ்பின்னு கொடுத்துருவோம். இப்போ திரும்ப ஃப்ளோவை சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு போகிறீங்க, அதில் யூசர் ஐடி ஒரு ஐடியை கொடுக்குறீங்க, அந்த ஐடிக்கான யூசர் வேல்யூ எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க. கண்ட்ரோலருக்கு வருது, கெட் யூசருக்கு வருது, கெட் யூசருக்கு வந்து நீங்கள் சொன்ன ஐடியை மட்டும் பாஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஐடியை எடுத்து அந்த யூசர் டேட்டாவை எடுத்து நம்மளோட மாடல் அண்ட் வியூ கையில் கொடுத்தாச்சு. அப்போ மாடல் அது நீங்கள் தேடின யூசர் தான் மாடல், வியூ என்ன, இதுதான் வியூ, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, யாராவது சொல்கிறீங்களா? ஷோ யூசர் டாட் ஜேஎஸ்பின்னு ஒன்று வச்சுருக்கீங்களே அது நம்மக்கிட்ட இல்லை, அப்போ அப்படி ஒரு ஜேஎஸ்பி நம்ம க்ரியேட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ நம்ம இப்படி ஒரு ஜேஎஸ்பி க்ரியேட், இது வரைக்கும் இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி தான் வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை காப்பி பண்ணி அங்கேயே பேஸ்ட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. என்ன நடக்குது, சம்மாடி யூசர் கண்ட்ரோலை சேவ் பண்ணலன்னு காமிக்குதா? ஓகே, இப்போ நான் இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு போகிறேன். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. அப்போ இண்டெக்ஸ் 2 சேவ் பண்ணுவான்னு கேட்குது. இல்லை இல்லை, இண்டெக்ஸ் 2 சேவ் பண்ண வேண்டாம், ஷோ யூசர்னு சேவ் பண்ணிக்கப்பா அப்படின்னா இப்போ எனக்கு ஷோ யூசர்னு ஒன்று சேவ் ஆயிடுச்சு. எங்கே, அதே வெப் ஆப்பில். இப்போ ஷோ யூசரை கிளிக் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஷோ யூசரில் எனக்கு இந்த ஃபார்ம்லாம் தேவையே இல்லை, இந்த ஃபார்ம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஃபார்ம் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ஷோ யூசரில் இதெல்லாம் தேவையே இல்லை. அப்போ டிஸ்பிளே யூசர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல எதை பாஸ் பண்ணுறேன் அந்த மாடலை இங்கே கொடுத்தா போதும். எதை பாஸ் பண்ணுறேன், யூசரை தானே பாஸ் பண்ணுறேன். யூசர் யூசர் கண்ட்ரோலருந்து என்னங்க பாஸ் பண்ணுறீங்க, மாடலை என்னங்க பாஸ் பண்ணுறீங்க, யூசர் தானே, அந்த யூசர் இங்கே வரும், அதை நான் இங்கே கொடுத்தா போதும். இது யாருக்கெல்லாம் புரியலை,
இப்போ இவ்வளோ வேலையும் செஞ்சாச்சு, இவ்வளோ வேலையும் செஞ்சுட்டு சர்வரை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன் அஸ் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருவோம். எதுவும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் ஒரு தடவை நம்ம பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி, இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் கெட் யூசருக்கு வரீங்க. கெட் யூசரில் ஐடி ஓகே கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். யூசர் கண்ட்ரோலருக்கு வரும். யூசர் கண்ட்ரோலில் கெட் யூசர் ஐடியை பாஸ் பண்ணுறோம். ஐடியை பாஸ் பண்ணி அந்த டேட்டாவை எடுத்து வைக்கிது. அந்த டேட்டாவை எடுத்து வச்சு ஷோ யூசர் டாட் ஜேஎஸ்பி, ஷோ யூசர் டாட் ஜேஎஸ்பியில் அந்த யூசர் இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம போவோம் நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். டிஸ்பிளே யூசர் இன்ஃபர்மேஷன் நான் முதல்ல இப்போ நம்பர் த்ரீ, நம்பர் த்ரீன்னு கொடுத்து இப்போ லதா அப்படின்னு ஆட் பண்ணுறேன். சப்மிட் கொடுத்துட்டேன், சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ என்டர் ஐடி நம்பர் த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். சப்மிட். வாவ், காம் டாட் பைலகம் டாட் மாடல் டாட் யூசர் என்ன டிஸ்பிளே ஆகுது? அந்த யூசர் ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே ஆகுது. அப்போ நான் யூசர் ஆப், இது புரியுதா? காம் டாட் பைலகம் டாட் மாடலில் யூசர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. நீங்கள் பொதுவாக ஒரு ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் பிரிண்ட் ஆகும். அப்போ ஆப்ஜெக்டை இப்படி பிரிண்ட் பண்ணுறத எப்படி மாற்றுறது? ஞாபகம் இருக்கா, ஒரு ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன மெத்தட் ஓவர் ரைட் பண்ணணும்? டூ ஸ்ட்ரிங் மெத்தட். சூப்பர். அப்போ டூ ஸ்ட்ரிங் மெத்தடை போய் யூசர் கிளாஸில் நான் கொடுத்தா போதும். எங்கே? இங்கே போயிட்டு நான் இந்த இடத்துல பப்ளிக் 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 அது இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, வேணால் சேர்த்துக்கலாம். எப்படி டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரிட்டன் நேம் ப்ளஸ் ஏதோ கோலன் ப்ளஸ் ஐடி அப்படின்னு நான் இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். திரும்ப என்னோடய அப்ளிகேஷனை இந்த சேஞ்ச் பண்ணியிருக்கேனே, அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணுறேன், சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் போய் லத்தாங்கிற டேட்டாவை ஆட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்க போகிறேன். இப்போ நான் பேக் போகிறேன். இப்போ என்டர் ஐடி ஃபைவ் விஷ்ணு ஏதோ ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த நேம் வருதான்னு இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு வருதான்னு பார்க்க போகிறோம். என்டர் ஐடி ஃபைவா? சப்மிட். விஷ்ணு ஃபைவ் அப்படின்னு வந்துருச்சா? இப்போ இந்த மாதிரி அழகாக டிஸ்பிளே பண்ணுறதெல்லாம் அடுத்து நம்ம டிசைன் தனியாக பார்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் நல்லா புரிஞ்சிருச்சு, அந்த ஃப்ளோ புரிஞ்சிருச்சுன்னா போதும். இப்போ எது வரைக்கும் பண்ணிட்டோம்? ரீடும் நமக்கு இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் க்வெரி கொடுத்து அதை நமக்கு ரீட் பண்ணவும் தெரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அப்படி சந்தேகம் இல்லைன்னா அடுத்த ஸ்டெப் போகலாமா? இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் போயிட்டு டெலிட் பண்ணுவோம். எனக்கு இன்ஃபர்மேஷன் எந்த இன்னொரு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். இதுலேயே இன்னொரு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணி டிஸ்பிளே யூசர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமா, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல என்டர் டீட்டெயில்ஸ் டு டெலிட் அப்படின்னு யூசர்கிட்டருந்து கேட்போம். அப்போ அப்போது என்ன ஐடி கொடுக்குறாரோ அதை நம்ம டெலிட் பண்ணுவோம். அதுக்கு டெலிட் யூசர், நான் இதை ஸ்பீடாகவே சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஐடி வாங்க போகிறோம். ஐடி வாங்கிட்டு சப்மிட் பண்ணால் டெலிட் யூசர் ஆக்ஷனுக்கு போகணும். அப்போ டெலிட் யூசர்னு என்னோடய யூசர் கண்ட்ரோலரில் ஒன்று இருக்கணும். அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு டெலிட் யூசர், இந்த இடத்துல டெலிட் யூசர்னு கொடுக்கணும். ஏன்னா அங்கேருந்து அவர் டெலிட் யூசர்னு தான் வரார். அப்போ இந்த இடத்துலையும் டெலிட் யூசர் தான். ரெக்வஸ்ட் பேராமீட்டர் வாங்கிட்டோம். என்ன பண்ணோம்? ஃபைன் பை ஐடி கொடுத்தோமா இந்த இடத்துல? ரொம்ப ஈஸி பாருங்கள். யூசர் டிஓவை கூப்பிட்டுப்பா, நீ இப்படி ஒரு யூசரை எடுத்துகிட்டு இல்லைப்பா, இந்த இப்படி ஒரு யூசர் எடுத்து இல்லை, அந்த யூசரை டெலிட் பண்ணிடுன்னு சொல்லணும். அவ்வளோதான். எப்படி? யூசர் டிஏஓவை கூப்பிட்டு மேலே என்ன பண்ணோம், நல்லா பார்த்துக்கோங்க, மேலே சேவ்னு கொடுத்தோம், கரெக்டாக? அதுக்கடுத்து ஃபைன் பை ஐடி கொடுத்தோம். அதாவது சேவ் பண்ண தெரிஞ்சிருச்சு, ஃபைன் பை ஐடி எடுத்துகிட்டு வர தெரிஞ்சிருச்சு. இப்போது யூசர் டிஏஓவை கூப்பிட்டு டாட் வச்சு டெலிட், நீங்கள் என்னென்ன டேட்டா இருக்கோ, இப்போ நான் வந்து வெறும் ஐடி வச்சு சொல்லிகிட்ருக்கேன், டெலிட் பை ஐடி. இப்போ நான் வேறு வேறு கொடுக்கணுன்னா நான் டெலிட் யூசர் என்டிட்டியை கொடுத்துக்கலாம், அது தனி. இப்போ ஈஸியாக இருக்கிறதுக்கு டெலிட் பை ஐடி கொடுத்துக்கிட்றோம், அவ்வளோதான். இந்த ஐடியில் இருக்கிறத டெலிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். டெலிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெலிட் யூசர்னு ஒரு ஜேஎஸ்பியை டிஸ்பிளே பண்ணிடுங்க எனக்கு. அப்போ நான் இப்போ டெலிட் யூசர்னு ஒரு ஜேஎஸ்பி க்ரியேட் பண்ணணும்.
இதை நான் ஸ்பீடாக தான் சொல்லியிருக்கேன், இதில் ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், கஷ்டமோ சந்தேகமோ இருந்தால் சொல்லுங்கள். சரி, அப்போ நான் டெலிட் யூசர், இப்போ ஷோ யூசர் கொடுத்த மாதிரி இதை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இல்லைப்பா, இவர் வந்து டெலிட் யூசர். அப்போ ஒரு ஜேஎஸ்பி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோ யூசராக டெலிட் யூசராக டெலிட் யூசருக்கு போயிட்டு இந்த இடத்துல மெசேஜ் கொடுத்துக்கலாம். என்ன மெசேஜ் கொடுத்துக்கலாம்? இந்த இடத்துல டீடைல்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். கரெக்டு தானே? டீடைல்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி டெலீட்டட்னா நம்ம என்ன டீட்டெயில் கொடுக்குறோமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் பண்ணிடுவோம். இப்போ கண்ட்ரோல் என்ன? டெலிட் ஃபார்ம் ஆக்ஷன், டெலிட் யூசர். சரி, ஐடியை வாங்குகிறோம். ஐடியை வாங்கிட்டு யூசர் கண்ட்ரோலருக்கு போகிறோம். டெலிட் யூசர், டெலிட் யூசர்னா கீழே இருக்கிற மெத்தட் நடக்க போகுது. அந்த ஐடியை வாங்குகிறோம். அந்த ஐடியை வாங்கி அந்த மாடல், அந்த யூசரோட டேட்டா ஆப்ஜெக்டை எடுக்கிறோம். அதை டிஏஓலேருந்து டெலிட் பண்ணிடுறோம். டெலிட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இதை நான் டெலிட் பண்ணிட்டேங்கிறத என்னோடய மாடலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மாடல் அண்ட் வியூவில், வியூவில் ஏற்கனவே டெலிட் யூசர்னு சொல்லிட்டேன். டெலிட் யூசரில் இது வரப்போகுது. இப்போ நான் திரும்ப சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? சரி, அப்படி இல்லைன்னா இப்போ போய் லோக்கல் யூசர் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். என்டர் ஐடி, சும்மா ஒரு நேம் இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன் இந்த இடத்துல. இப்போது நம்பர் 7, நம்பர் 7 ராம்குமார் அப்படின்னு கொடுப்போம். ராம்குமார் சப்மிட் கொடுப்போம். ராம்குமார் ஆட் ஆயிடுச்சு. என்டர் டீட்டெயில்ஸ் டு டெலிட் நம்பர் 7 அப்படின்னு கொடுக்குறேன். ராம்குமார் நம்பர் 7 டீட்டெயில்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட். டெலிட் ஆயிடுச்சாங்கிறதையும் நான் இங்கே போய் பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். ரீகனெக்ட் ஆகுதா? ஃப்ரெஷ்ஷாக இருக்குமே. சரி, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபியில் டெலிட் ஆயிடுச்சா? இப்போ ஏன்னா இங்கே இந்த மெசேஜே எப்படி வருது எனக்கு? இந்த ராம்குமார் 7 நான் வெறும்னே 7 தான் கொடுத்தேன். அது ராம்குமார் 7 எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது? இங்கேருந்து எடுத்துகிட்டு வருது. இந்த இடத்துல நம்ம டெலிட் யூசர் டாட் ஜேஎஸ்பியை கால் பண்ணும்போது நீங்கள் ஒரு யூசரை பாஸ் பண்ணுறீங்க, அந்த யூசர் டீட்டெயிலை இங்கே எடுத்துகிட்டு வருது. அப்போ யூசர்னு கொடுத்தோன்னே எப்படி ராம்குமார் கோலன் 7 வந்துச்சு? அது இங்கேருந்து வந்துச்சு. அவ்வளோதாங்க, இப்படி கொடுத்தாச்சு. இப்போ ராம்குமார் 7 டெலிட் ஆயிடுச்சா? ராம்குமார் 7 இதில் ஒன்றுமே இருக்காது இப்போ, ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 தடவை சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கடைசியாக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ராம்குமார் 7 ஆட் பண்ணோம், அதையும் டெலிட் பண்ணிட்டோம். வேணால் அதை திரும்ப வேணாலும் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் இங்கே போயிட்டேன். இப்போ டேட்டா பேஸில் எதுவுமே இல்லை. 1 சிங்காரம் அப்படின்னு கொடுக்குறேன், சப்மிட்னு கொடுக்குறேன். இப்போ டேட்டா பேஸ்க்கு போகிறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் கொடுக்குறேன். 1 சிங்காரம் வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப டேட்டா பேஸில் போய் டெலிட் பண்ண போகிறேன். நம்பர் 1 அப்படிங்கிறத கொடுக்குறேன், சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். சிங்காரம் 1 டீட்டெயில்ஸ் வேறு சக்ஸஸ்ஃபுல்லி டெலிட்டட். இப்போ நான் இங்கே போயிட்டு ரன் கொடுத்தேன்னா சிங்காரம் இல்லையா? அப்போ இப்போ நமக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சு, ரீட் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு, டெலிட் ஏற்கனவே க்ரியேட் டேட்டா பேஸில் எப்படி க்ரியேட் பண்ணி உள்ளே வைக்கிறதுங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆட் பண்ணுறது, இப்போ ரீட் தெரிஞ்சிருச்சு, டெலிட் தெரிஞ்சிருச்சு, இன்னும் எது பெண்டிங்? அப்டேட். சரியா? அப்டேட் ரொம்ப முக்கியமானது, மறந்துடாதீங்க. அப்டேட்னா ஸ்ப்ரிங் பூட் அப்டேட்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே இருக்கிறத டெலிட் பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று ஆட் பண்ணிடும். இப்போ நான் ஒன் சிங்காரம்னு கொடுக்குறேன், எனக்கு 1 சிங்காரம் இல்லை, 1 கொடுத்து நீங்கள் வித்யான்னு கொடுக்கணும்னா சிங்காரம்ங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு வித்யாங்கிறத அந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சிடும். அப்போ நான் போகிறேன், என்னோடய இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு போகிறேன். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் போயிட்டு இன்னொரு ஒரு H2 கொடுக்குறேன், ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ஃபார்மில் பாருங்களேன், என்டர் டீட்டெயில்ஸ் டு அப்டேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிடுறேன். அப்படி கொடுத்துட்டு நான் ஒரு ஐடி தான் வாங்க போகிறேன். ஏன்னா அப்டேட் கேட்கும்போது எந்த ஐடிக்கு அப்டேட் பண்ணணும்னு தானே நம்ம கேட்போம். ஏற்கனவே ஒரு ஐடி இருக்குது, அதை தானே அப்டேட் பண்ண போகிறோம். அப்போ ஐடி கேட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன ஜேஎஸ்பி, என்ன கண்ட்ரோலர் ஆக்ஷனை கால் பண்ணணும்? அப்டேட் யூசருங்கிறத கால் பண்ணணும். அப்போ அப்டேட் யூசருக்கு நான் இப்போ போகிறேன். இப்போ அப்டேட் யூசர் யூசர் கண்ட்ரோலரில் இருக்குது. யூசர் கண்ட்ரோலர் போயிட்டு இப்போ பாருங்கள், இதை காப்பி பண்ணிக்கிறேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை எடிட் பண்ண போகிறேன். என்னென்னு எடிட் பண்ணுறது? அப்டேட் யூசர் அப்படின்னு நான் இந்த இடத்துல கொடுக்க போகிறேன். இந்த இடத்துலையும் அதே நேம் கொடுத்துக்கிட்டேன். இப்போ அப்டேட் யூசர் என்ன ஐடி சொல்கிறாரோ
அதை நான் அப்டேட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, யூசரோட எல்லா டேட்டாவையும் எடுக்க போகிறேன். அப்போ யூசரோட எல்லா டேட்டாவையும் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல யூசர் யூசர்னு கொடுத்துக்கிறேன். அப்படி கொடுத்துட்டு என்னோடய மாடல் அண்ட் வியூவில் என்ன பண்ண போகிறேன், அப்டேட் இதெல்லாம் அப்டேட்னு கொடுத்துக்கிறேன். இது உங்களுக்கு புரியும், பின்னாடி சொல்கிறேன். இன்னொரு ஒரு ஜேஎஸ்பியை நான் சொல்ல போகிறேன், அப்டேட்டட்னு சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், என்னோடய யூசர் டிஏஓ கிட்டே போய் ஃபைன் பை ஐடி இந்த இடத்துல யூசர்னு கொடுத்து, யூசர் தானே பாஸ் பண்ணியிருக்கேன், அதனால் யூசரோட டேட்டாவை எடுத்து அந்த யூசரோட கெட் ஐடி, இது உங்களுக்கு புரியுதுல்ல, ஸ்ட்ரெயிட்டாக ஐடி கொடுக்குறதுக்கு பதிலாக யூசர் ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணியிருக்கோம் மாடலையே, அதில் கெட் ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை வச்சு ஐடி எடுத்துக்க, அந்த ஐடி எடுத்து டெலீட் பை ஐடின்னு கொடுத்துடலாம். இப்போ யூசரே இங்கே பாஸ் ஆகிருக்கு, அதனால் இந்த யூசரை இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன். அதான் எரர் காமிச்சிட்ருக்கு. இப்போ டெலீட் பை ஐடி என்ன ஐடி படி டெலீட் பண்ணணும், இப்படி டெலீட் பண்ணிடுங்க. யூசர் வருது, அந்த அவர் ஒரு ஐடி கொடுக்குறாரு, இந்த இடத்துல அவர் ஒரு ஐடி என்டர் பண்ணுறாரு. நான் ஐடியாக வாங்காமல் யூசர் ஆப்ஜெக்டாக வாங்கியிருக்கேன், அப்படின்னா எதை வேணாலும் எடுத்துக்கலாங்கிறதுனால யூசராக வாங்கி யூசரோட ஐடியை வாங்கி இங்கே அதை யூசர் ஆப்ஜெக்டில் செட் பண்ணுறேன். அப்படி செட் பண்ணி அந்த யூசரில் இருக்கிற ஐடியை வச்சு டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஐடி டெலீட் ஆயிடும். டெலீட் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், இப்போ ஒன் சிங்காரம்னு ஆட் பண்ணுறோம், ஒன் சிங்காரம்ங்கிறதே இல்லை, ஒன் ராம்குமார்னு ஆட் பண்ணுறோம், அதே டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறது, இந்த இடத்துல அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பியை கால் பண்ணுறேன். சரி, அப்டேட் ஜேஎஸ்பியை கால் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுறோன்னு கேளுங்க. அப்டே இப்போ நம்ம வந்து எந்த ஐடியை அப்டேட் பண்ணணுங்கிறது தான் வாங்கியிருக்கோம், கரெக்டாக? இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் எந்த ஐடியை அப்டேட் பண்ணுறது தான் வாங்கியிருக்கோம். என்னவா மாற்றணும், இப்போ ராம்குமார்ங்கிற பேரை டெலீட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல என்ன பேர் வைக்கணும், சிங்காரம்ங்கிற பேரை டெலீட் பண்ணுறீங்கன்னா அங்கே என்ன பேர் வைக்கணுங்கிறத நம்ம இன்னும் வாங்கலை. அப்போ அதை வாங்குறதுக்கு இந்த இடத்துல அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பியை கால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை காப்பி பண்ணி அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பி வச்சுக்கலாம். அந்த அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பியில் சின்ன சின்ன வேலைகள் செய்ய போகிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், எங்கெங்கே இருக்குது அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பி, இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறேங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். முதல்ல எந்த ஆப்ஜெக்டை நான் டெலீட் பண்ணேன், இல்லை எந்த ஆப்ஜெக்டை நான் அப்டேட் பண்ணேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுத்துருவோம். டு பி அப்டேட்டட், டு பி அப்டேட்டட் யாரை அப்டேட் பண்ணணும், ராம்குமார் செவன் இருக்கணும், இல்லை சிங்காரம் ஒன்றுன்னு ஏதோ ஒரு வேல்யூ இருக்கணும், அதை தான் அப்டேட் பண்ணணும். அப்போ நான் அதை என்னவோ அப்டேட் பண்ணணும். இந்த இடத்துல ஃபார்ம் ஆக்ஷன், இதில் போயிட்டு திரும்ப கேட்போம் என்ன கேட்க போகிறேன். இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பியில் இருக்கிற இந்த கண்டென்ட்டை அப்படியே இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, என்ன ஐடியா அப்டேட் பண்ணணும்னு கேட்டேன், அந்த ஐடியா டிபிலேருந்து டெலீட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு சொல்லுங்கள், நான் போய் அதை அப்டேட் பண்ணிடுறேன். இது ஈஸியான வழி, இன்னும் ப்ரீ டிஃபைன்ட் பில்டின் அப்ரோச்சஸ் ஸ்ப்ரிங் போர்ட்டில் இருக்குது, ஆனால் ரொம்ப ஈஸியஸ்ட் வே நமக்கு தெரிஞ்சதுலேருந்தே டெலீட் தெரியும், ஆட் தெரியும், ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்ம கொண்டு வர்றோம். இதில் உங்களுக்கு யாருக்கா சந்தேகம் இருக்கா, இப்போ ஃப்ளோ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு போகிறீங்க, எதை அப்டேட் பண்ணணும்னு கேட்க போகிறீங்க, என்டர் டீட்டெயில்ஸ் டு அப்டேட் கேட்க போகிறீங்க, அந்த ஐடி வரப்போகுது, அந்த ஐடியை யூசர் கண்ட்ரோலருக்கு கொண்டு வர போகிறீங்க, யூசர் கண்ட்ரோலருக்கு கொண்டு வந்து அந்த ஐடியை டெலீட் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணிவிட்டு அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பியை கால் பண்ணுறீங்க, அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பிக்கு வரீங்க, நான் இதை தான் அப்டேட் பண்ண போகிறேன்னு முதலே சொல்லிடுறீங்க. சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ ஐடி நேம் எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம், அதை நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா இதை ட்ரை பண்ணிப்போம். இப்போ நான் திரும்ப இவ்வளோ சேஞ்சஸும் பண்ணியிருக்கோம், ஃப்ளோ எல்லாம் கரெக்டாக இருக்கா, பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். நான் வழக்கமாக இந்த பேரில் தான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி வச்சிடுறேன். அப்டேட் யூசர், அப்டேட் யூசர், அப்டேட் யூசர் டாட் ஜேஎஸ்பி, எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எல்லா ஸ்பெல்லிங் கேபிட்டல் ஸ்மால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் என்னோட இண்டெக்ஸுக்கு போயிட்டோம், இண்டெக்ஸுக்கு போயிட்டோம். இப்போ நான் வந்து 1 2 3 ஏஏஏ அப்படின்னு ஆட் பண்ணுறேன், சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ டிஸ்பிளே யூசர் இன்ஃபர்மேஷன் என்டர் டீட்டெயில்ஸ் டு டெலீட்லாம் இருக்குது. இப்போ நான் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுக்குறேன்,
123 கொடுத்துட்டு சப்மிட். டு பி அப்டேட்டட் AAA 123. இப்போ நான் என்டர் ஐடி வேணா அந்த என்டர் இந்த ஐடியாவே நான் எடுத்துக்கலாம் ஜேஎஸ்பியில், நான் சும்மா நானாகவே என்டர் பண்ணுறேன் அவ்வளோதான். இப்போ சிசிசி அப்படின்னு கொடுக்குறேன், சப்மிட். இப்போ சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ சப்மிட் ஆயிடுச்சா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். ஐயோ ரைட்டே இருக்கேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர். 123 சிசிசின்னு வந்துருச்சா, இங்கேயும் பார்த்துக்கலாம். எங்கே டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன்லேயும் 123 கொடுத்து பார்ப்போம். இப்போ ஏஏஏங்கிறது சிசிசின்னு வந்துருச்சா, அப்டேட் ஆயிருச்சா. இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா, இதோட நம்ம இந்த க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண, அதாவது ஹெச்டிஎம்எல்லேருந்து டிபிக்கு கனெக்ட் பண்ணுற மொத்த வேலையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை பேசிக்காக பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் எனக்கு இதை என்ன அப்ளிகேஷனாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக லாஜிக்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. நீங்கள் எனக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்னா, இதை வச்சு ஒரு அட்ரஸ் புக் அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்கணும். ஸ்ப்ரிங் பூட்டில் ஒரு அட்ரஸ் புக் அப்ளிகேஷன். அட்ரஸ் புக் அப்ளிகேஷன்னா அட்ரஸ் புக்னு ஏன் பேர் வச்சுக்கணும், காண்டாக்ட் ஆப், காண்டாக்ட் வெப் அப்ளிகேஷன் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுக்கணும். நீங்கள் பண்ணி கொடுக்க போகிறது காண்டாக்ட் வெப் ஆப். காண்டாக்ட் வெப் ஆப்னா என்னது, உங்களோட மொபைலில் இருக்குல்ல, உங்களோட மொபைலில் ஒருத்தர் நேம் ஆட் பண்ணுறீங்க, அவரோட மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறீங்க. ப்ரைமரியாக எனக்கு இதை ஸ்ப்ரிங் பூட்டில் பண்ணி கொடுக்கணும். பேரும் நான் ஐடி வச்சு பண்ணியிருக்கேன், நீங்கள் பேரும் மொபைல் நம்பரும் வச்சு பண்ணணும். திரும்ப நான் எடிட் பண்ணணும், மொபைல் நம்பரை எடிட் பண்ணணும்னா நான் மொபைல் நம்பரை எடிட் பண்ணிக்கணும், நேமை எடிட் பண்ணணும்னா நான் நேமை எடிட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு காண்டாக்ட் ஆப் ஸ்ப்ரிங் பூட்டில் பண்ணித்தர முடியுமா? அப்படி பண்ணித்தர முடியும்னா எவ்வளோ டைம் ஆகும்?